हेलो फ्रेंड्स, वेलकम टू तेनस किचन। इनकी नाम मैंगो आइसक्रीम एप्पडी पन्रदुनु पाक्कलाम। मैंगो आइसक्रीम पन्रदुक्कु पुलिप्पु इल्लाद मारि मैंगो एडुत्तुक्कुंगा। उंगलोड चॉइसुक्कु एत्त मारि एंद मामलम वेणालुम एडुत्तुक्कुंगा। स्किन्ने पील पण्णि पल्पै एडुत्तु पेस्ट पण्णिक्कुंगा। आइसक्रीम पन्रदुक्कु हाफ कप विप्पिंग पौडर, कल कप हनी एडुत्तिरुक्केन। ना एडुत्तिरुक्कर हनी रोम्बवुमे स्वीटा इरुक्कुम, अदनाल कल कप एडुत्तिरुक्केन। स्वीट कमिया इरुक्कर हनिया इरुंदा नींग हाफ कप एडुत्तुक्कुंग। विपिंग पाउडर बौल आड पण्णिक्कुंग। तन्नी आड पण्णदुक्कप्पुरम ओरु स्पून मिक्स पण्णि विट्टुरुंग। मिक्स पण्णदुक्कप्पुरम एलक्ट्रिक बीटरल बीट पण्ण आरम्भिंग। नींग एंद अलवुक्कु बीट पण्रींगलो अंद अलवुक्कु क्रीमिया आयिडुम। 2 मिनिट्स्क्कु अप्पुरम नम्म एडुत्तु वच्चिरुक्कर हनिया इदुल आड पण्णि नल्ला बीट पण्णिक्कुंग। 5 मिनिट्स्क्कु अप्पुरम इंद मारि आयिरुम், நம்மளோட பேட்டர் ரொம்பவே க்ரீமியா ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ பியூரியை இதல ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கங்க. நாம எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் சூப்பரா வரும். பீட் பண்ண உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ப்ளஃபியா வர ஆரம்பிக்கும். பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிருச்சு. 8 ஹவர்ஸ் ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஸ்கிரீமை திரும்பியும் எடுத்து பீட் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் டைம் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி பீட் பண்ணால் நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்பவுமே க்ரீமியாக சூப்பராக வரும். ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் திரும்பியும் ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. க்ரீமியான ஐஸ்கிரீம் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட கிட்ஸ் அவங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.